नमस्ते இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு அருளும் இன்றைய ஞான போதனையை கேட்போம். விதி முன்னரே தீர்மானிக்கப்பட்டுள்ளது, ஆனால் அதை மாற்றவும் முடியும். இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் சென்னை ஹஸ்தினாபுரத்தை சேர்ந்த சாந்தாதேவி. எனது மகன் தினேஷ் ராமனின் அற்புதத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்ரீ பரஞ்சோதி உண்மையில் அவருக்கு ஒரு புதிய மறுவாழ்வை வழங்கினார். தினேஷ் ஸ்ரீ கல்கி போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர். ஒரு நாள் ஒரு பிரதான சாலையில் தனது பைக்கில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு கார் அவரை தாக்கி நிற்காமல் சென்றுவிட்டது. பாதிப்பு காரணமாக அவர் தூக்கி எறியப்பட்டு விழுந்ததால் தலையில் பலத்த காயமடைந்தார். இரத்தம் அதிகமாக வெளியேறியது. அவரது மண்டையோடு திறந்து அவரது மூளை தெரிந்தது. அவர் மயக்கமடைந்தார். அவரை பார்த்து சுற்றியிருந்தவர்கள் அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று இருந்தனர். அந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு பக்தர் இந்த சம்பவத்தை கேட்டு அவரை ஆட்டோ ரிக்ஷாவில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். வழியில் அவர் தினேஷின் இதயத்திற்கு அருகில் ஒரு ஸ்ரீமூர்த்தியை வைத்து மூலமந்திரத்தை உச்சரித்தார். அதிசயமாக அதுவரை அசைவில்லாமல் இருந்த உடலில் ஏதோ அசைவு தெரிந்தது. ஸ்ரீ பரஞ்சோதியின் மூல மந்திரம் அந்த முக்கியமான கட்டத்தில் ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்பட்டது. டாக்டர்கள் என் மகனின் தலையில் 28 தையல்கள் போட்டார்கள். அவரது தோள்பட்டை மற்றும் கால்களில் பல உடைந்த எலும்புகள் இருந்தன. காயமடைந்த அவரது உடல் முழுவதும் வீக்கம் இருந்தது. அவரது கை கால்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் எந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் என் மகனை குணப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தோம். அதிசயமாக அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று மருத்துவர்கள் எங்களுக்கு தெரிவித்தனர். எனது மகன் சில நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அவர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பினார். எனது மகனின் உயிரை காப்பாற்றிய ஸ்ரீ பரஞ்சோதிக்கு கோடான கோடி நன்றிகள்.